ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி மினிட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்லேயே பிரெட் பீஸா ஈஸியான முறையில் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸி அண்ட் சிம்பிள் டிஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிரெட் எடுத்திருக்கேன், ஆனியன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், கேப்சிகம் டொமேட்டோ எல்லாம் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், சீஸ் வந்து மொசரெல்லாம் எடுத்திருக்கேன், பீஸா சாஸ் வந்து இந்த பிரெட்டில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணேன். கேப்சிகம் டொமேட்டோ ஆனியன்ஸ் எல்லாம் ஒரே ஷேப்பாக கட் பண்ணால் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மொசரெல்லா சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ப்ராசஸ்டு சீஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ பேன்லேயே தான் பண்ண போகிறோம். பேனில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த பிரெட் ஸ்லைஸை உள்ளே வச்சுடுவோம். இப்போ வந்து ஒரு பவுல் வச்சு ஒரே ஒரு ஐஸ் கியூப் போடுறேன். இது எதுக்குன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த டெம்பரேச்சர்னால நமக்கு ஃபுல்லாக இந்த சீஸ் எவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் ஆரோக்கியனோ இல்லைன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் மேலே போட்டுக்கோங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சட்டன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ பிச்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோஸை பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.